ஏஎஸ்எம் இன்ஃபார் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ சரும நோய்கள் சரும நோய்கள்னாலே நமக்கு வந்து ரொம்ப கவலை தரவு கூடிய விஷயம்தான் ஏன்னா உள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது வெளியில இருந்தால் ஏன்னா அடுத்தவங்க பார்க்குறாங்களே அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருமே அப்படிங்கிறதே அவங்க நம்ம மனநோயாளியாக நம்ம ஆக்கக்கூடிய விஷயம் ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கரப்பான் ஸோ கரப்பான் அப்படின்னா என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னா கரப்பான் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக சோரியாசிஸ் எப்படி முடக்குவாதம் எல்லாம் வந்து ஆட்டோ யூமன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோமோ நம்முடைய செல்களே வந்து ஏதோ ஒரு காரணங்களால் அழிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு ஆட்டோ யூமன் டிசார்டர் தான் கரப்பான் ஸோ இந்த கரப்பான் எங்கே யூஸ்வலாக இருக்கும்னா நம்ம மடக்கக்கூடிய இப்போ கைகள்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல மடக்கக்கூடிய இடங்களில் இருக்கும் அதே மாதிரி கால்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூட்டு பின்னாடி இந்த மாதிரி மடக்கக்கூடிய இடங்களில் வந்து இருக்கும் இந்த கரப்பான் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன செய்யும் ஒரு ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும் எரிச்சல் இருக்கும் உள்ளே வந்து அனல் கொடுக்குற மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து அந்த இடத்துல அப்படி மேலிருங்கி வெடிப்பு விட ஆரம்பிக்கும் சிலருக்கு வந்து நீர் வடியும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரப்பான்களால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு கெமிக்கல்ஸ் வந்து அலர்ஜி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கெமிக்கல்னால் அவங்களுக்கு வர்றது கிடையாது இவங்களுக்கு அந்த உள்ளே அந்த பிரச்சனைகள் இருக்குது அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் விசையாக வந்து இந்த கெமிக்கல்ஸ் வந்துருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அவங்களுக்கு கால்கள் இந்த மாதிரி விஷயத்துலாம் இருக்குது சரி டாக்டர் கரப்பானை பற்றி நான் நிறைய நான் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கரப்பானுக்கு என்ன சொல்யூஷன் ஸோ கரப்பானுக்கு நீங்கள் எந்த வகையான மருத்துவம் வேணுமா அதை எடுக்கலாம் நீங்கள் நவீன மருத்துவம் எடுக்கலாம் இல்லை நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் எடுக்கலாம் ஹோமியோபதி மருத்துவம் எடுக்கலாம் ஸோ நீங்கள் எந்த மருத்துவம் எடுத்தாலும் ஒரு கற்ப முறையாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் உண்ணக்கூடிய ஒரு கற்பம் கற்பம் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் வீட்டில் வந்து பயன்படுத்துங்க ஃபஸ்ட்டு ஒரு அதாவது நாற்பத்தெட்டு நாளுங்கிறத விட ஒரு இப்போ தேர்ட்டி டேஸாக வந்து பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மாதம் இரண்டாவது மாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கன்னி ஸோ கரிசலாங்கன்னிக்கு இன்னொரு அழகான பேர் இருக்குது என்ன அப்படின்னா கரப்பாந்தலை ஊர் பக்கம்லாம் யூஸ்வலாக எங்கள் சவுத்துலலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கரப்பாந்தலை கரப்பாந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க எதற்கு காரணம் இந்த கரப்பான் நோய்க்கு வந்து அருமையான மருந்து இது எப்படி அப்படின்னா கரப்பான் அந்த இது கரிசலாங்கண்ணியில் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்குது இன்னொன்று மஞ்சள் கரிசலாங்கண்ணி யூஸ்வலாக நம்ம ஹேர் டை ப்ரிப்ரேஷன் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன்லாம் நிறைய தடவை நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி அந்த வெள்ளை கரிசலாங்கனி வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸுக்கு ரொம்ப நல்லது உள்ளே சாப்பிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சத்து வந்து இருக்குது அப்படின்னு சித்தர்களால் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆய்வுகளும் வந்து அதில் தங்கச்சத்து இருக்குது அப்போ தங்கம் எதுக்கு தங்கம் சாப்பிட்டோம் அப்படின்னா மேனி வந்து மிளிரும் யூஸ்வலாக மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மருத்துவ முறை முன்னாடி காலத்தில் வந்து இருந்தது வசதி படைத்தவர்களுக்கு வந்து அவங்க நல்லா கொஞ்சம் ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கணும்னா அவங்களுக்கு வந்து தங்க பற்பம் அந்த மாதிரி விஷயம் வந்து கொடுப்பாங்க ஸோ கொஞ்சம் முடியாதவங்க நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கரிசலாங் கண்ணி தான் ஓகே இந்த மஞ்சள் கரிசலாங்கனியை எப்படி எடுக்கணும்னா யூஸ்வலாக இதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும் கடைகள்லேயும் பவுடர் கிடைக்கிது பட் அதை எந்தளவுக்கு இருக்கோ நல்ல குவாலிட்டியான பவுடர் ரொம்ப எக்ஸ்பைரி டேட் ஆகாது ஏன்னா நாள் செல்ல செல்ல அதில் இருக்க சத்துக்கள் வந்து ஆக்சிடைஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்சளவு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே பறித்து காய வச்சுட்டு இளம் வெயிலில் வந்து காய வச்சுட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் ஸோ இதை பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன்னா தினமும் ஐந்து கிராம் காலை வெறும் வயிற்றில் முதல் மாதம் ஐந்து கிராம் காலை வெறும் வயிற்றில் இளநீரில் வந்து எடுக்கணும் ஒரு இளநீர் இருக்குது பார்த்தீங்களா அந்த இளநீரை ஜஸ்ட்டு சீவிட்டு என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளே இந்த கரிசலாங்கண்ணி பவுடரை வந்து கொட்டணும் கொட்டிட்டு திருப்பி மூடி நல்லா ஒரு குழுக்கு குளிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு எம்டி பண் எதுலேயாவது ஒன்று ஊற்றிட்டு அதை குடிக்கணும் இந்த மாதிரி எத்தனை நாள் குடிக்கணும் அப்படின்னா ஒரு மாதம் தொடர்ந்து குடிக்கணும் எவ்வளோ அளவு அப்படின்னா ஐந்து கிராம் அளவு இது முதல் மாதம் அடு காலை எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் எடுக்கணும் அடுத்து இரண்டாவது மாதம் இரண்டு முப் இரண்டாவது முப்பது நாட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி ஐந்து கிராம் எடுத்து தேன் ஒரிஜினல் தேனில் கலந்து காலை வெறும் வயிற்றில் வந்து சாப்பிடணும் ஸோ கற்ப முறை எடுக்கணும் அப்படின்னா ஒரு காய கற்பமாக எடுக்கிறோம்னா அதுக்குன்னு சில விதிகள் இருக்குது நீங்கள் காயக்கற்பம் பொழுது கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது ஏன் மேடம் கரப்பான் அசைவத்துக்கு வந்து கெட்டதா அப்படின்னா அப்படி கிடையாது கற்பமுறை எடுக்கும் பொழுது நம்ம உணவுக்குழாய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த மருந்துகள் வந்து நல்லா உறிஞ்சப்படும் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ரெஜிவ்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்மளை புதுப்பிச்சு கொள்கிற மாதிரி ஸோ அதனால் என்னென்னா அசைவம் எடுத்துக்காதீங்க அதிக அளவில் புளிப்பு எடுக்காதீங்க புளிப்பு சார்ந்த உணவுகளை அவாய்ட் பண்ணிடும் அதிக காரம் சார்ந்த உணவுகளை ஏன்னா இது நம்ம உடம்புல இந்த ஆசிட் ஆல்கலி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா காரத்தன்மை அமிலத்தன்மை அதெல்லாம் இருக்கணும் அந்த மாதிரி உணவுகளை வந்து தவிர்த்துடுங்க உங்க மருத்துவர்கள் உங்களுக்கு என்ன மருந்து கொடுத்திருக்காங்க அது நவீன மருந்துகள் ஆனாலும் சரி இல்ல பாரம்பரிய மருந்துகள் ஆனாலும் சரி அந்த மருந்துகளை நீங்க இதோட சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்க அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதிரி கற்ப மருந்துகள் எடுக்கும் பொழுது அட்வைசபிள் கிடையாது ஏன்னா ஹார்மோன்ஸில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் அதுவும் நம்ம உடம்பை டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஆண் பெண் சேர்க்கை அப்படிங்கிறது இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த இரண்டு மாதங்களுக்கு வந்து இருக்கவே கூடாது நல்லா குளிர்ந்த விஷயமாக எடுக்கணும் மோர் அந்த மாதிரி இளநீர் போன்ற விஷயம் எடுக்கணும் பருப்புகளை பொறுத்த வரைக்கும் சிறு பருப்பு போன்ற விஷயம் எடுக்கணும் நல்லா பிராணயாமம் பண்ணணும் நீங்கள் என்ன மருந்து வேணுமாவது எடுங்க இந்த கற்ப முறைப்படி இரண்டு மாதங்கள் சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களோட எக்ஸிமாவிலேருந்து கரப்பான்லேருந்து இல்லை டெர்மடைட்டிஸ் எதுவானாலும் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி நார்மல் ஆயிடலாம் கரப்பான் அப்படிங்கிறது தீர்க்க முடியாத ஒரு நோய் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதற்கு அருமருந்து கரப்பான் தலை அதாவது மஞ்சள் கரிசலாங்கண்ணி நன்றி